அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. எதிர்பாராமல் இருப்பது இன்று நடக்குமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமே. எதிர்பாராமல் இருப்பது அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பு எஜெக்ஸ் நிஃப்டி வந்து இப்போ 18,864 வர்த்தமாயிட்டிருக்கு. நேரம் 7:05. இப்போது நிஃப்டியோட லைஃப் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 18,887. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18,864 ஒரு ஹை இருக்குது, 18,881 ஹை இருக்குது, 18,875 ஒரு ஹை இருக்குது, 18,886 ஒரு ஹை இருக்குது. அப்போது அந்த ஹை அருகாமையில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஹை இருக்குது. அப்போ இது ஒரு டிராஃபிக் ஜாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த இடத்துல எல்லாத்தோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இந்த இடத்தை கடப்பது கடினம் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, செல்லர்ஸ் ஆப்ஷன் செல்லர்ஸ் ஆகட்டும், மார்க்கெட்டை செல் பண்ணிவிட்டு இந்த வந்து ரெசிஸ்டன்ஸில் ஸ்டாப் லாஸஸ் பதிவு பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது எந்த இடத்தில் இப்போ ஒருத்தர் செல் அடிக்கணும் அப்படின்னா, எந்த இடத்துல அவங்களுக்கு அதிகமாக செல் அடிக்க முடியும் அப்படிங்கிறதும், ஒரு ஒரு பை பண்ணணும்னு நினச்சா எந்த இடத்துல பையிங் நிறையா இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போது நிறைய வேல்யூம் எங்கே கூஞ்சு கிடக்கும்னா, இந்த ஹையிக்கு மேலே தான் கூஞ்சு கிடக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எதிர்பார்ப்பு அப்படி என்ன, இது உடையாது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அப்போது எதிர்பாராமல் ஒன்று நடைபெறும்போது என்ன ஆகும்னா, அதுக்குண்டான தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். அப்போது நிறைய ஸ்டாப் லாஸஸ் இந்த இடத்தில் குவிந்து கிடப்பது அனைவருக்குமே அறிந்தது தான். ஏன்னா எல்லாருக்குமே இது ஒரு டபுள் டாப், ட்ரிபிள் டாப், 4 டாப்ஸ், 5 டாப்ஸ்ன்ட்டு என்னென்னமோ சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நிறைய டிராஃபிக் ஜாம் இருக்குது. அப்போ அதுக்கு மேலே கடந்து போவது கடினம் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு. அப்போ எதிர்பாராமல் இது பிரேக் அவுட் ஆகும்போது அதை கவரிங் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போது இன்றைக்கி ஒரு மந்த்லி கான்ட்ராக்ட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வேல்யூம் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அதிகம். அப்போது இந்த மாதிரி ஷார்ட் அதிகமாக இருந்து சப்போஸ் அது கவரிங்காக மாறுச்சுன்னா சந்தையோட பயணம் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால் இதை ஒரு ஜாக்கிரதையாக பார்க்கக்கூடிய விஷயம். அப்போ அது பிரேக் பண்ணுதா இல்லையா, பிரேக் பண்ணால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அது பிரேக் பண்ணாலும் நம்மளுக்கு இங்கே இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு நெருடல் அப்படின்னு கேட்டால், இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஒன்று தான். இதை கொண்டாடக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போது டைம் வேல்யூவும் இல்லை, அதே போல் நம்மக்கிட்ட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் இல்லை. அப்போ 18,800 கால் புட்டோட அடிப்படையில், 18,800 கால் புட்டோட அடிப்படையில் நம்மளுக்கு 74 புள்ளிகளை வச்சு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். அப்போ +74 -74 இதோட ரேஞ்ச் இப்படி இருக்க வாய்ப்பு. இப்போ 18,700 18,900 கேப் 200 புள்ளி. அப்போ இவங்களோடது எடுத்துட்டால் 120, இவங்களோடது வந்துட்டு 95. அப்போ 5, அப்போ 65 புள்ளிகள் தான் நம்மளுக்கு டைம் வேல்யூ இருக்குது. இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருக்குது, 2 நாளத்தோட டைம் வேல்யூ இன்றைக்கி உள்ளடக்கமாக வச்சு இன்றைக்கி கரையணும். ஏன்னா நாளைய தினம் நம்மளுக்கு இல்லை. அப்போது அதனால் வந்து அது முந்தைய நாளாக மாற்றிட்டாங்க. அப்போ அந்த 2 நாட்களோட டைம் வேல்யூம் இதுக்குள்ளே உள்ளடக்கமாக இருக்குது. அப்போ 65 டைம் வேல்யூ இங்கே இருக்குது. இதே 18,800 18,900 பார்க்கும்போது 43 95, அப்போ 38 புள்ளிகள் டைம் வேல்யூ இருக்கிறது. இதுவே 18,800 19,000 200 பாயிண்ட்ஸ். அப்போ இது 43, இவங்க 188, 31 பாயிண்ட்ஸ் டைம் வேல்யூ இருக்குது. அப்போ இங்கே டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா 18,700. ஏன்னா 18,700 இப்போ நம்ம திருப்பி கணக்கீடு பண்ணும்போது 200 பாயிண்ட்ஸ்க்கு இது 120, இவங்க 95.
அப்போ 215னா 15 பாயிண்ட்ஸ் டைம் வேல்யூ இருக்குது. அப்போ இதை கணக்கிட தப்பப்பட்டோம். அப்போது இந்த இடங்களில் சந்தர்ப்பம் பார்க்கும்போது டைம் வேல்யூ இங்கே கம்மியாக இருக்குது, இம்ப்ளாய்டு வாலிட்டி கம்மியாக இருக்குது. அப்போ இந்த இடங்களில் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சான்சஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் யோசிக்க வேணும். டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறது மட்டும்தான் ஆப்ஷன் செல்லருக்கு உண்டான வாய்ப்பு. அப்போ டைம் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது இது யாருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நீங்கள் ஜீரோ ஆர் ஹீரோக்கு முயற்சிக்கணும் அப்படின்னா ஒரு 18725 18775 இருக்கிற ஸ்ட்ரைக்கை தான் முயற்சி பண்ணணும். இதுக்கப்புறம் 875 இதுக்கப்புறம் இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் இதனை கடந்த பிறகு வாய்ப்பு இருந்தால் செய்யலாம், இல்லைன்னா அதை செய்யக்கூடாது. முக்கியமாக இதற்குள்ளே இருக்கிறவங்க தான் ஒரு ஆக்டிவாக டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ அதற்குள்ளே வர்த்தகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டிலையும் டைம் வேல்யூ கம்மியாக இருக்குது, அதே மாதிரி இம்ப்ளாய்டு வாலிட்டியும் கம்மியாக இருக்குது. அப்போது இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு 44500 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு லைஃப் ஹையாக இருக்குது. அப்போ இது ரெண்டுமே பிரேக் அவுட் பக்கமாக அருகாமையில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த கொண்டாட்டம் தான் இல்லை, ஆனால் இது மந்த்லி கான்ட்ராக்ட் உள்ளே இருக்கிறதுனால ஏதேனும் ஒரு ப்ராப்பர்ட்டியாக சான்சஸ் இருக்கிறக்கும் கூட வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய மிக முக்கிய தாக்கம். இப்போ 44100 கால் அண்டு போட்டுனா 118 ரூபாய், 138 ரூபாய். அப்போ நம்மளுக்கு ஒரு 250 ரூபாய் வருகிறது. அப்போ 44350 இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 43850 இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேஞ்சாக இருக்கும். அதனால் இதற்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இதில் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் பெரிய ஜாக்பாட் அப்படின்னா அவர் ஐடிஎம் ஆப்ஷனாக இருக்கிறவங்க ஓடிஎம்மாக மாறி மீண்டும் ஐடிஎம் ஆகக்கூடிய வாய்ப்பு தான் ஒரு பெரிய ஜாக்பாட்டாக இருக்கிற வாய்ப்பாக இருக்கும். இந்த தாரக மந்திரம் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுக்கு எப்படி அமைகிறது அப்படிங்கிறதை பார்த்து முடிவு செய்யுங்கள். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது June 30 தொங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் நீங்கள் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.